வணக்கம், நான் கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவீன் சந்திரா, நவ்தீப், விஷ்ணு மஞ்சு, சுனில் ஷெட்டி, காஜல் அகர்வால் இவங்க நடிப்புல உருவாயிருக்க ஒரு தெலுங்கு திரைப்படமான மோசகாலு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, அர்ஜுன் இவன் வந்து ஒரு கால் சென்டர்ல வேலை செய்யறான். உங்களுடைய மந்த்லி சேலரி பார்த்தா 20,000 தான். ஆனால் அவனுக்கு தேவைப்படுறது என்ன, ஒரு 40-50,000. எதுக்கு அவளை தேவைப்படுதுன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு மெடிசன் வாங்கி தரணும், உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவனோட அக்கா அணு அப்படின்ற வந்து லைஃப்பில் வந்து நல்லபடியாக செட்டில் பண்ண இந்த மாதிரி பொறுப்புலாம் அவனுக்கு இருக்குது. சரி, இப்போ மேலே காசு எப்படி, அதுக்கு அவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இவன் கால் சென்டர் வேலை செய்யறதுனால சரி இவனுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குது, அதை வந்து வெளில இல்லீகலாக விற்றுக்கிட்டு தர காசை வச்சு இவன் லைஃப் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் பண்ணுற அந்த விஷயம் இவன் வேலை செஞ்சிருக்க கால் சென்டரோட பாஸுக்கு வந்து தெரிய வருது. அவர் கூட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இதில் வந்து உனக்கு பெருசாக காசு வரல, நம்ம வேறு ஏதாவது சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சில ஐடியாஸ்லாம் வந்து அர்ஜுன் சொல்கிறாரு. அர்ஜுன் வந்து எந்த ஐடியாவுமே பிடிக்கல. ஆனால் அர்ஜுன் ஒரு ஐடியா வந்து ஒரு பாஸ் சொல்லலாம், இது நம்ம பண்ணால் மாட்டவும் மாட்டோம் நல்லாவும் காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த ஐடியாவும் அவர் பாஸுக்கு வந்து பிடிச்சிருது. அந்த பாஸ் வந்து அவன் சொல்கிற அந்த ஐடியாவுக்கே சரி ஓகே நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்க அந்த ஸ்கேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்ண ஸ்கேம் என்ன, அதனால அவங்க போலீஸ்ட்டை மாட்டினாலாம் இல்லையா, இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்க படம் தான் இந்த மோசக்கால். அடுத்து இந்த படத்தோட பெர்ஃபார்மென்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய ப்ளஸ்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர் நடிப்பு குறிப்பிட்ட ஒரு 4 பேரை கூட சொல்லலாம். யாருன்னா, இந்த அர்ஜுன் ரோல் பிளே பண்ணியிருந்த விஷ்ணு மஞ்சு கிட்டத்தட்ட ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஏன்னா பெருசாக வந்து ஆக்டிங்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக வந்துட்டு போகிறமான கேரக்டர் தான். அதை புரிஞ்சுட்டு ரொம்ப நல்லா வந்து கேரக்டர் கேட்ட மாதிரி நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த அணு ரோல் பிளே பண்ணியிருந்த காஜல் அகர்வால், அவங்க ரோல் வந்து ரொம்ப சூப்பராக பிளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ தலை எக்ஸ்பிரஷன்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த ஏசிபி குமார் ரோல் பே பண்ணியிருந்தாரு சுனில் ஷெட்டி, அவரும் ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சித் ரோல் பே பண்ணியிருந்தார் நவீன் சந்திரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நவதீப் தான் விஜய் ரோல் பே பண்ணி, எல்லாருமே அவங்க நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை விஷயம், அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஏன்னா அவ்வளோ அருமையாக வந்தது. சில சீன்ஸ்லாம் பிஜிஎம்மாவே ரொம்ப சூப்பராக சொல்லலாம். இந்த படத்து மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் தான் போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இன்னொரு பிரச்சனை, இந்த படத்தோட டைலாக்ஸ் தான் சொல்லுவேன். நிறைய டைலாக்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஸ்கேம் பற்றி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து விஷயம், அந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த படம் வந்து ஸ்கேம் பற்றி தான் பேசுது. இப்போ ஸ்கேம் பற்றி பேசுனா ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் செட்டரியாக வந்து இந்த ஸ்கேம் ஸ்டோரிஸ் தான் சொல்லலாம். ஏன்னா சீரியஸில் கூட இப்போ ஸ்கேம் 92 அந்த மாதிரி நிறைய எடுத்துருக்காங்க. இந்த படத்துலையும் ஸ்கேம் பற்றி தான் பேசுவாங்க. இந்த படத்தில் எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 கூட வந்து எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. சரி ஓகே, படத்தில் வந்து இப்போ மைனஸே இல்லையாடா அப்படின்னு கேட்டால், இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் இன்னைக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வந்து வீடியோ போடும்போதெல்லாம் உங்களோட கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்களும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ படத்தை சீரியஸ் ரிவியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில சினி அப்டேட்ஸும் உங்களை கூட கொடுத்துட்டே இருக்கும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய மைனஸ் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா படத்தோட ஸ்டோரி என்னன்னு சொல்லணும் கொஞ்சம் கியூரியாசிட்டி வந்திருக்கும். ஆனால் அது வந்து படமாக எடுக்கும்போது இவங்க தவறு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா படத்தை வந்து ஃபுல்லாக ஃபுல் ஸ்கேம் பற்றி தான் எடுத்துருக்காங்கன்னு இருக்கும். படத்தில் கொஞ்சமாக எங்கேயாவது விறுவிறுப்பான சீன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அந்த மாதிரி எந்த சீன்ஸும் படத்தை வந்து பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக படத்தோட செகண்ட் ஹாஃபில் பெருசாக எதுவுமே ஒன்றும் போல. இது மட்டும் இல்லாமல் படத்தை வந்து ஸ்கேம் பற்றி தான் பேசிக்கிறாங்க. ஆனால் ஸ்கேம்ட்டு தெளிவாக பேசிக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ண ஸ்கேம் கூட ஓரளவுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் பண்ண ஸ்கேம் வந்து டீடெயிலிங்காக சொல்லலை அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் இந்த இன்னொரு பெரிய மனுஷன் படத்தில் பெருசாக யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த அர்ஜுன் அனுப்பி கேட்டதை வேறு எதை கேட்டாலும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தமே தெரியல. ஏன்னா நம்ம சுனில் ஷெட்டி கேரக்டர் கூட சொல்லலாம், அதான் வந்து அந்த ஏசிபி ரோல் பே பண்ணிருப்பாரு, ரொம்ப அருமையாக வந்து ரோலை பே பண்ணிருப்பாரு. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ஸான சீனே அந்த படத்தில் பெருசாக அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்து பெருசாக அவங்க ஸ்டெச் பண்ண விட்டதுனாலே படம் வந்து கொஞ்சம் போரிங்காகவும் போகுது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ரன்னிங் டைமும் வந்து கிட்டத்தட்ட அவங்க படம் வந்து 2.5 தான் ஓடுது, ஆனால் படம் ரொம்ப 3 ஓடுற ஃபீல்லாம் கொடுத்துருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதை சரி பண்ணிதான் படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கில் உங்களுக்கு இந்த ஸ்கேம் மாதிரியான படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து திருப்தி பத்த வாய்ப்பு இருக்குது. மோசகாலு இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5.25. உங்களோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணிட்ட வீடியோ தான் போகிறதா கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச படம் இந்த சீரிஸ் எதாவது ரிவியூ பண்ணாலும் கீழே வந்து காமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.